அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பு வணக்கம். ஒரே விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திச்சு சில நேரங்களில் கவலையில் நம்ம மூழ்கி இருப்போம். இது நம்மளை எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க விடாமல் சிரமப்படுத்தும். இது மனசோர்வு, பதட்டம் போன்ற மனநல கோளாறுகளையும் உண்டாக்கும். இப்படி அதிகமான சிந்தனைகளை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத இந்த ஜென் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிக்க முடியும். மலை குன்றுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கிராமத்துல பாலா அப்படிங்கிற ஒரு இளைஞர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ரொம்ப ஆர்வமுடையவராகவும் புத்திசாலித்தனமும் பகுத்தறிவும் இருக்கிறவரா இருந்தாரு. அதனாலேயே அதிகமா அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்பவுமே அவரோட மனம் அலைப்பாஞ்சுக்கிட்டே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு துன்பமும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் தொலை தூரத்துல மலையில வசிக்கிற ஒரு புகழ்பெற்ற ஜென் மாஸ்டர் பத்தி அந்த பாலா கேள்விப்பட்டாரு. தன்னோட அதீத சிந்தனையை போக்குறதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ஜென் மாஸ்டரை சந்திக்கிறதுக்காக நீண்ட பயணத்தை அவர் தொடங்கினாரு. பல நாட்கள் கடினமாக பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா பாலா இறுதியாக ஜென் மாஸ்டரோட இல்லத்துக்கு வந்தடைஞ்சாரு. வயதான அமைதியான உருவம் கொண்ட அந்த ஜென் மாஸ்டர் பாலாவை பார்த்து அன்பான புன்னகையோட வரவேற்றாரு. அந்த இளைஞர் அமைதி இல்லாமல் இருந்ததை அவரும் உணர்ந்தாரு. உயரமான ஒரு கருவேல மரத்தோட நிழல்ல அந்த ஜென் மாஸ்டர் உட்கார்ந்திருந்தாரு. பாலாவையும் அவருக்கு பக்கத்துல வந்து உட்கார சொல்லி அவர் அழைச்சாரு. பறவைகள் இனிமையா பாடிட்டு இருந்துச்சு. மென்மையான காத்து அமைதியான சூழ்நிலையை உருவாக்குச்சு. பாலா உடனடியா மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர், நான் அதிகமான சிந்தனையோட போராடுறேன். என்னோட மனம் தொடர்ந்து எண்ணங்களில் மூழ்கிக்கிட்டே இருக்குது. இதனால எனக்கு அமைதியே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சுமையை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஜென் மாஸ்டர் உன்னிப்பாக அதை கேட்டுட்டு தலையசைச்சாரு. வழவழப்பான கூழாங்கற்கள் மேலே அழகாக ஓடிக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருந்த ஓடையை பார்க்க சொல்லி பாலாவை அந்த மாஸ்டர் சொன்னார். இளைஞனே, இந்த நீரோடைய நீ பார்க்குறியா அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்டார். பாலாவோட கண்கள் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுற அந்த நீர் மேலே பதிஞ்சிச்சு. ஜென் மாஸ்டர் சொன்னார், நீ கற்பனை செஞ்சு பாரு, இந்த ஓடை ஓடாமல் தேங்கி நின்னா என்ன ஆகும்? தண்ணீர் கலங்கி உயிர் சக்தியை இழந்து அதுக்குள்ளே செழித்து வளர்ற உயிர் துடிப்பை அது இழந்துடும். பாலாவுக்கு ஜென் மாஸ்டர் சொன்ன வார்த்தைகளில் இருக்கிற அர்த்தம் இன்னும் புரியலை. ஜென் மாஸ்டர் தொடர்ந்து சொன்னார், அதே போல தான் உன்னோட எண்ணங்களும் இந்த ஓடையில இருக்கிற தண்ணீரை போன்றது. அது பற்றி இல்லாம இருக்கும்போது தாராளமா பாயும். ஆனா அந்த எண்ணங்களை நீ பற்றி கொள்ளும் போது, ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தி பகுப்பாய்வு செய்ய முயலும் போது, எண்ணங்கள் அதோட இயற்கை தனத்தை இழந்து சுமையா மாறுது. பாலா திருப்பியும் கேட்டாரு, மாஸ்டர், இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தாம அப்படியே அதோட போக்குக்கு விடுறத நான் எப்படி கத்துக்கிறது? மாஸ்டர் ஒரு சின்ன புன்னகையோட அவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கூழாங்கல்ல அவரோட கையில எடுத்து வச்சுட்டு பாலா கிட்ட கேட்டாரு, இது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பாலா அந்த கூழாங்கல்ல ஆராய்ந்து பார்த்தான். அந்த மென்மையான கூழாங்கல்லு அந்த மாஸ்டரோட உள்ளங்கையில சரியா பொருந்தி இருந்துச்சு. இது ஒரு கூழாங்கல் மாஸ்டர் அப்படின்னு பாலா சொன்னாரு. மாஸ்டர் தலையசைச்சாரு. ஆனா கூழாங்கல்ல திருப்பியும் கீழே போடுறதுக்கு பதிலா அவரு அவரோட உள்ளங்கையில இறுக்கமா அதை பிடிச்சு கைய மூடினாரு. இப்ப சொல்லு, இது என்னது அப்படின்னு மாஸ்டர் திருப்பியும் பாலா கிட்ட கேட்டாரு. மாஸ்டரோட மூடிய கை கூழாங்கல்ல மறைச்சிருந்ததுனால பதில் சொல்றதுக்கு பாலா தயங்கினாரு. அது பார்வையில இருந்து மறைக்கப்பட்டிருக்குது மாஸ்டர் அப்படின்னு பாலா சொன்னாரு. ஜென் மாஸ்டர் திருப்பியும் ஒரு சின்ன புன்னகையோட அவரோட கையை மெதுவா திறந்து கூழாங்கல்ல அவரோட திறந்து உள்ளங்கையில வச்சிருந்தாரு. இந்த கூழாங்கல்லுமே உன்னோட எண்ணங்கள் போன்றதுதான். நீ எப்போ அதை அதோட போக்கிலேயே விட்டுட்டு உண்மையான தன்மையை கவனிக்கிறியோ அப்பதான் உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும். நீ அந்த எண்ணங்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன்னா எண்ணங்களோட இயல்பான ஓட்டத்தை நீ தடுத்து சிக்கல்ல மாட்டிக்கிற. ஆனா நீ உன்னோட பிடியை விடுவிச்சு தீர்ப்பு எதுவும் இல்லாம அந்த எண்ணங்களை கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் உன் மீது வச்சிருக்கிற அதிகாரத்தை இழக்குது. அந்த எண்ணங்கள் எதுவும் உன்னுடையதா அல்ல அப்படின்னு நீ நினைச்சு பார்த்தீன்னா அந்த எண்ணங்களை உன்னால சுதந்திரமா விட்டு உன்னால மூணாவது நபர் மாதிரி அதை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த ஜென் மாஸ்டர் சொன்னாரு. ஜென் மாஸ்டரோட ஆழ்ந்த ஞானத்தை நினைச்சு பாலாவோட கண்கள் விரிஞ்சிச்சு. அந்த நேரத்துல ஒரு ஆழமான உணர்வு பாலாவை கழுவுனது போல இருந்துச்சு. அதிகமா சிந்திக்கிறதுங்கிறது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இல்ல, விழிப்புணர்வும் ஏற்றுக்கொள்ற தன்மை மூலமா அதை மாத்த முடியும் அப்படிங்கிறத பாலா உணர்ந்தாரு.
அன்னையில இருந்து அவரோட எண்ணங்களை பற்றி கொள்ளாம அதோட போக்கிலேயே விட்டு அதை கவனிக்கிறதுக்கு அவர் கத்துக்கிட்டாரு. பறந்து வானத்துல எப்படி மேகங்கள் போகுதோ அதே மாதிரி அவரோட மனசுல எண்ணங்கள் கடந்து போறதுக்கு அவர் அனுமதிச்சாரு. இது மூலமா சுதந்திரத்தையும் அவர் கண்டுபிடிச்சாரு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்படுற ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரிச்சு பகுத்தாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தை விட்டுட்டு ஒவ்வொரு கடத்திலையும் இருக்கிற எளிமையை புரிஞ்சிட்டு வாழ ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அதிகப்படியான சிந்தனையை நம்ம தவிர்க்கலாம். தத்துவ ஞானி ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உங்களோட எண்ணங்களோட சக்தி அது உங்களுடையது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல தான் இருக்குது. நீங்க ஒவ்வொரு தடவை பாதிக்கும் போதும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க. எந்த எண்ணமுமே உங்களுடையது கிடையாது. எல்லா எண்ணங்களும் உங்ககிட்ட இருந்து வேறுபட்டு தனிச்சு இருக்கிறது தான். நீங்க ஒரு சாட்சியா இருந்து அதை கவனிச்சா மட்டும் போதும். இப்படி சாட்சியா இருந்து நம்ம கவனிக்கிறது மூலமா அதிகப்படியான சிந்தனையை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இது டீ பாட் கதை.